ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டு இலை விருந்து தக்காளி இனிப்பு பச்சடி எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாய் வீட்டு கல்யாண விருந்துகளில் இந்த பச்சடி இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு நல்ல டேஸ்டியான சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி இது. நல்லா பழுத்த 5 பெரிய தக்காளியை சூடான தண்ணியில் சேர்த்துக்கங்க. இப்போ இதை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம். தக்காளியோட மேல் தோல் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இதை நாம் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியோட தோல் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளியை வெளியெடுத்துடலாம். லேசாக ஆறினதும் தோலை மட்டும் பிரித்து எடுத்துடுங்க. இப்போ இந்த தக்காளியை ஒரு மத்தோ இல்லை மேஷரோ வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இன்னும் பெரிய பெரிய பீசஸ் இருந்தால் கையால் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு அடிக்காமல் இந்த மாதிரி கடைஞ்சி எடுக்கும்போது நமக்கு டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வந்ததும் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு லேசாக நிறம் மாறி வரட்டும். அடுத்து கொஞ்சமாக காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கோங்க. முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா செவந்து வந்த உடனே நாம் முந்திரி திராட்சையை மட்டும் நெய்யிலிருந்து வெளியெடுத்துடலாம். அடுத்து அதே நெய்யில் நாம் கடைஞ்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த தக்காளியை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. தக்காளியோட பச்சை வாசனை போய் லேசாக சுருங்கி வரட்டும். தக்காளி சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 100 கிராம் சர்க்கரை சரியாக இருக்கும். அடுத்து ஒரு 4 பேரிச்சம்பழத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்த உடனே சர்க்கரை கரைஞ்சி லேசாக இலக ஆரம்பிக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே தண்ணியெல்லாம் திரும்பவும் சுருங்கி அல்வா பதத்துக்கு திரண்டு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நெய் லேசாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நாம் ஒரு 2 ஏலக்காயை லேசாக தட்டி சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்த உடனே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆறினதுக்கப்புறமா இன்னுமே இது இறுக ஆரம்பிக்கும். அதனால் இந்த சமயத்தில் நாம் ஸ்டவ்லேருந்து இதை இறக்கி வச்சிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான கல்யாண விருந்து தக்காளி ஸ்வீட் பச்சடி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.